हाई फ्रेंड्स वेलकम टू एलजी लाइफ स्टाइल चैनल इनके नंब इत सीम कतरीका कूटी अभी से पाकल फ्रेंड्स वो ऊर का मूणु पेर वो वह सीम कतरीका अब मेरेकायुरा अपमे वे चौचौकायुरा ना एपी से पासीपर पची अब उ ना से कामिकपे अद ना कल को चौचौकाय वो ना वाश् पड़ी कट पड़ी वजह अद्क 50 ग्राम पासी पर्प नहीं हाफ एन हवर मुना ऊरे वे वो ना ये वजह वांग फ्रेंड्स डायरेक्टा वीडियो को मेरेकाय कूटे एपी से अब पाकल फ्रेंड्स इंब स्टव ऑन पड़ी कड़ा वे आयिल ऊतर आयिल सूडा सूडा वे ना वेट पड़ा आयिल सूडाई ना अरे स्पून कड़ग आड पड़ी के अरे स्पून सीरक आड पड़ी के आड पड़ी ना कड़ वि इंब रे पच मिग और परे वंगय कल मूण ओटक आड पड़ी के आड पड़े ना सिमे कलें कार पच मिग मटमें पड़ना अब नल्क मिगूल पड़कू इंब और स्पून कल पर्प और स्पून उल्द पर्प आड पड़ी के आड पड़े ना इतनी कल वि कल पर्प उल्द पर्प आड पड़ेप आनी सेटे आड पड़ी अब कल पर्प उल्द पर्प कमे अब आड पड़े नम्ब और तक आड पड़ी के ना कड़ी इतना देव कल आड पड़ी के आड पड़ी ना कड़े இப்ப அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோ எதுக்காக நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்றோம் அப்படினா வந்துட்டு கூட்டுனாவே நமக்கு நல்ல டார்க் yellowish-ஆ இருக்கும் அப்பதான் வந்துட்டு நல்லா இருக்கும் அதனால அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டு இந்த கூட்டு வாசனைக்காக வீட்ல இருந்து சாம்பார் பொடி கொஞ்சமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விடுங்க वंगयम तक ना मणंग नम्बर काय आड पड़ी आड पड़े ना कड़ी इंबर ग्राम उ पासीपर आड पड़ी आड पड़े ना कड़ी नम्बर इतना आड पड़ो अब पासी पर्प आड पड़ी के रे ईवन कुमार रेटक आड पड़ो आड पड़े काय वेग्रेवान नम्ब को तनी आड पड़ी के तनी आड पड़े ना कि
இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த கூட்டு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா டார்க் எல்லோயிஷாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். அப்போ தான் கூட்டு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மேரக்காய் வந்து கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த கூட்டுனாவே கொஞ்சம் அந்த காய்கள்லாம் கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு சாஃப்டாக வேக தண்ணி பற்றலை அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். நம்ம கூட்டு வந்து சீக்கிரம் ரெடியாகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சீக்கிரம் குக் ஆயிடும். அதே சமயம் இந்த காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த கூட்டு முக்கால் ஸ்டேஜ் ரெடியாக வரப்போ இந்த மாதிரி தேங்காய் துருவு தேங்காய் பூ கொஞ்சம் இந்த மாதிரி தேங்காய் வந்து ஸ்லைஸாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் எதுக்காக இப்படி ரெண்டு டைப்பாக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்லைசஸ் வந்து நம்ம இந்த கூட்டோட சாப்பிட்றப்ப இந்த நல்லா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஸ்லைசஸ் கொஞ்சம் இந்த மாதிரி தேங்காய் பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இப்படி வந்திருக்கு. அந்த தேங்காயும் பாருங்கள் இப்படி அந்த ஸ்லைசஸ் அப்படி இருக்குது. நம்ம இந்த கூட்டோட சாப்பிட்றப்ப இந்த தேங்காய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் அப்போ வந்து பாத்திரத்தை எதனால சேஞ்ச் பண்ணேன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பாத்திரம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இந்த மேரக்காய், சீம கத்திரிக்காய், சௌச்சக்காய் இந்த மூணு பேர் கொண்ட ஒரு காய் கூட்டு நம்ம இன்றைக்கி சூப்பராக பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. எல்ஜி லைஃப் ஸ்டைல் சேனலில் எப்போயும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.